நடக்குனாக்கா பெருமாள் கோயில் சிவன் கோயில் எல்லாம் பார்த்துடலாம். பிரம்மோற்சவம் நடக்கும். இந்த நடக்கும்போது இந்த கோலாட்டம் போட்டுட்டு கும்மி அடிச்சுட்டு குதிச்சுட்டு நாமாவை சொல்லிட்டு பெருமாளுக்கு முன்னாடி ஆடிட்டு போவா. கோவிந்தா கோபாலா பிரபோ கிரிதாரி பாடிட்டு வேதம் என்ன பண்ணணும் கேட்டனாக்கா, வேதம் சொல்றவா அந்த கடபாராயணம், அந்த ஜடபாராயணம் பேரு. அந்த ஜடபாராயணம் வந்து பகவான் போயின்னு இருப்பார், பகவானுக்கு பின்னாடி கையை கோத்துண்டு வேதம் சொல்லிட்டு போவார். இத சொன்னேன் அவருக்கு, உடனே சுத்திரிகளை பார்த்து சுஸ்கோ அப்படிங்கிறார், எல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். எல்லாம் நீ சொல்றார் பாரு பாவதர் அப்படின்னு. என்ன ரீசன் அப்படின்னா, பகவான் வந்து நாமாவை சொல்லிட்டு போயிட்டு ஆடிட்டு இருக்கா. இந்த பாகவதா வந்து பகவானை பார்க்கல, அவளுக்கு பகவானை விட நாமாதான் ருச்சி. ராமா கிருஷ்ணா கோவிந்தா விட்டலா பாண்டரங்கா அதுலதான் ருச்சி அவளுக்கு. அதை சொல்லி மெய்மறந்து ஆடிட்டு போறா. ஆனா பகவான் இந்த நாமாவை கேட்ட உடனே பாகவதாவை பார்த்து ஓடி போறாராம். வேதம் இன்றைய வரையில பகவானை பார்க்கல இன்னும். பகவானுக்கு பின்னாடி வேதம் பகவானை துரத்தின ஓடுறதா, இன்னும் வேதத்து வந்து பகவானுக்கு கண்டுல தரிசனம் கொடுக்கலையா? அப்போ சதுர்வேதம் முஸ்தியா கீதம் முஸ்தியான்னா இந்த கீதம், இதை வச்சு ஒரு பெரிய ஜட்டபாராயணம் பண்ணிருக்கலாம், அவங்க வந்து பெரிய ஒரு சத்தஸ் வச்சிருக்கலாம், வித்வத் சத்தஸ் வச்சிருக்கலாம், ஈஸ்வர மாமாவும் சரி ஜெயராமண்ணாவும் சரி இதெல்லாம் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் பண்ணாம இன்னைக்கு ஆராதனை நீ வந்து பஜனைய பண்ணு அப்படின்னு சொன்னா, பகவான் அந்த நாமாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாளோ அந்த பெரிய வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்க பார்த்துடலப்போ. ஞாபகம் இருக்கேன் பக்கத்துல பார்த்துட்டு இருந்தேன், பதான்தான் கூட்டு தனியாக பேசிட்டு இருக்க ஒரு பாட்டுக்கு அது தெரிசுக்கொண்டி அப்படிங்கிறார். பார்த்தவங்க சொல்றாரு பாரு கரெக்டா ஆஹா அப்படிங்கிறார்.